ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 4:19. இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். நல்ல வழிகாட்டிகளை கிடைக்க பெற்றோர் வாழ்வில் நல்ல நிலையை அடைவர். தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி, தவறு செய்ய நேரிடும் பொழுது உரிமையோடு கண்டித்து, நல்லது செய்ய அன்போடு ஊக்குவித்து, நம் வாழ்வில் உடன் வரும் நம்மீது அக்கறை உள்ள நல்ல மனம் குணம் படைத்த ஆன்மீக வழிகாட்டிகள் கிடைக்கப் பெறுவது கடவுள் கொடுத்த வரம். ஆனால் கடவுளையே நம் வழிகாட்டியாய் வைத்து அவர் பின்னே சென்றால் நம் வாழ்வு ஒளிமயமாகும், விண்ணகத்தை அடைவது எளிதாகும். இதுதான் நமது வாழ்வுக்கு ஆதாரம் என்று பற்றி பிடித்து வைத்துள்ளவைகளை விட்டுவிட்டு கடவுளை பின்பற்றி அவருடன் சென்றால் பெரிய அதிசயங்களை காண்போம். கடவுளோடு செல்ல, அவரை வழிகாட்டியாய் வைத்து கொள்ள, நமது வழிகளை விட்டுவிட வேண்டும். அவரை பின்பற்றி செல்ல நமது பிடிப்புகளை விட்டுவிட வேண்டும். கடவுளின் பின்னே செல்ல தடையாயிருப்பது எதுவோ எவரோ அதை அவரை விட்டுவிட்டால் அவரை பின் செல்வது எளிது. இது நிம்மதி தரும், செல்வம் தரும், இன்பம் தரும் என்று எதன் எதன் பின்னோ ஓடிக்கொண்டிருக்கும் பரிதாப நிலை மாற, ஆன்மீக வெளிச்சம் நம் அறியாமையை அகற்ற, அழைக்கும் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்து அவரை பின்பற்றுவோம். நாமஜபம். இயேசுவே, உம்மை பின்பற்றி வாழ வரம் தாரும். இயேசுவே, உம்மை பின்பற்றி வாழ வரம் தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு
உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவுரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். எதிராக
எதற்காக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை.